அளவற்றும் நிகரற்ற பேர் அன்புடையவனுமாகிய அந்த ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக, அவனால் வெறுக்கப்பட்ட அனைத்து தீய காரியங்களிலிருந்தும் இறைவனிடம் பாதுகாப்பு தேடியவனாக, அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் மற்ற பெருங்கருணையும் அகிலத்தின் தலைவர் முகமது நபி அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும், மேலும் அவருடைய தோழியர் தோழர்கள் மீதும், மேலும் சத்திய செய்தியினை மக்களுக்கு மத்தியிலே எடுத்துரைத்து தானும் அவ்வழியே நடந்த அனைத்து நல்லடியார்கள் மீதும், இந்த காணொலியை கண்டுகொண்டிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தி சமாதானம் உண்டாகட்டுமா. நேரங்களை நாம் எவ்வாறு பயன்படுத்துகின்றோம், எப்படி பயன்படுத்தினால் அது நன்மையாக இருக்கும், எப்படி பயன்படுத்த தவறினால் அது நமக்கு தீயதை விளைவிக்கும் என்பதை குறித்து திருக்குர்ஆனும் நபிகள்நாரின் வழிகாட்டுதலும் அநேக செய்திகளை நமக்கு சொல்லித்தருகின்றது. அதேபோல் இஸ்லாத்தினுடைய வழிபாடுகள் பெரும்பகுதி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நேரம் குறிக்கப்பட்டிருக்கும், கால அவகாசம் அளிக்கப்பட்டிருக்கும். இவ்வளோ நேரத்திலிருந்து இவ்வளோ நேரத்துக்குள்ளே நீங்கள் இந்த விவாதத்தை செய்து முடிக்கணும், இந்த வழிபாடை செய்யணும் அப்படின்னு சொல்லி கட்டளையிடப்பட்டிருக்கும். தொழுகைக்கான நேரம் என்று ஒரு குறிப்பிட்ட கால நேரங்களை நிர்ணயித்திருக்கும், நோன்புக்கென்று ஒரு கால அளவை சொல்லியிருக்கும். அதே போல் ஹஜ்ஜி கடமை என்று சொல்லக்கூடிய இறுதி பயணம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஹஜ்ஜி கடமையிலும் கால அளவு, இந்த மாதங்களில் நீங்கள் அஜி செய்ய வேண்டும் என்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். இது ஏன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை நேரம் பிரகாரம் அமைத்து கொண்டு அதை வழிநடப்பார்களோ அவர்கள் வெற்றி அடைவார்கள். அதை பயிற்சி வழங்க அந்த அதனை குறித்து ஒரு மனிதனுக்கு பயிற்சி வழங்குவதற்காகத்தான் இறை வழிபாட்டுக்குள்ளேயே கால நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் வந்து அந்த தனக்கென அந்த வாழ்வியலில் நேரத்தை பங்கிட்டு செயல்படவில்லையோ அவருடைய வாழ்க்கை வெற்றிகரமாக அமையாது. இப்போ அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் இஸ்லாம் வந்து கால நேரத்தை சொல்லுது. யார் வந்து இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட இந்த கால நேரத்தை, தனக்கு வழங்கப்பட்ட அந்த ஆயுள் காலங்களை யார் சரியாக பயன்படுத்தி விட்டார்களோ அவர்கள் மரணத்திற்கு பின்னாடி வெற்றி அடைவார்கள், இந்த உலகத்திலும் வெற்றியோடு வாழ்வார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. யார் அந்த நேரத்தை வீணடித்தார்களோ அவர்களுக்கு இந்த உலகமும் நஷ்டம், மரணத்திற்கு பின்னாடி அழிவில்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறதே அதுவும் நஷ்டமாக அமையும் என்று கூறப்படுகிறது, இஸ்லாம் கூறுகின்றது. இதற்கு பல சான்றுகள் இருக்கிறது. மறுமையில் விசாரணை செய்யப்படுவான் மனிதன், மரணத்திற்கு பின்னாடி மீண்டும் எழுப்பப்பட்டு விசாரணை செய்யப்படுவான். அந்த விசாரணையில் உன்னுடைய ஆயிலை, உன்னுடைய வாழ்நாளில் உள்ள அந்த கால அவகாசத்தை நீ எப்படி செலவு செய்தாய் என்று விசாரிக்கப்படும். அந்த விசாரணைக்கு பதிலளிக்காதவரை அந்த மனிதன் அந்த இடத்திலேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பான். அவனுடைய கால் ஒரு அடி அப்படியோ இப்படியோ நகர முடியாது என்று முகமது நபி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இப்போ அந்தளவுக்கு முக்கியத்துவமாக வாய்ந்த அந்த கால நேரத்தை நாம் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். எத்தனையோ வீணான புத்தகங்களை படித்து காலத்தை நேரத்தை வீணடிப்பதை விட இப்படிப்பட்ட உயர் ரக தத்துவத்தை வழங்கக்கூடிய திருக்குர்ஆனோடும் முகமது நபியுடைய வாழ்வியல் குறிப்போடும் நாம் நேரத்தை செலவிட்டால் பல வாழ்வியல் வித்தைகளை கற்றுக்கொள்ளலாம், வெற்றியும் அடையலாம். இதற்கு ஒத்துப்போகக்கூடிய ஒரு கதை ஒன்று இருக்கிறது. ஒரு நாட்டில் அரசரை தேர்வு செய்வார்கள். அந்த அரசர் 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்வார். இந்த 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரசரை தேர்வு செய்யக்கூடியது ஒரு யானை தான் தேர்வு செய்யும். அந்த யானை யாருடைய கழுத்தில் மாலையிடுகிறதோ அவர் அரசராகிவிடுவார். 5 ஆண்டு காலம் அவர் விருப்பம் போல் ஆட்சி செய்யலாம். 5 ஆண்டு காலம் முடிந்து அந்த 6வது ஆண்டு துவக்கத்திலே அந்த மன்னர் வந்து கொடூரமான மிருகங்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் விடப்படுவார்.
இந்த மிருகங்களுக்கு இரையாகி விடுவார். இதுவே அந்த ஊருடைய பழக்க வழக்கம். எல்லா அரசர்களுமே அந்த 5 ஆண்டு காலம் முடிந்ததும் மக்களே கொண்டு போய் சென்று அந்த காட்டில் விட்டுவிடுவார். ஒரு அரசர் மாத்திரம் தேர்வு செய்யப்படுகிறாரு. மற்ற அரசர்களைப் போல அல்லாமல் ஒவ்வொரு ஓராண்டுக்கும் ஒரு ஒரு விஷயங்களை என்ன செய்கிறாரு, தன்னுடைய இறுதி வாழ்க்கைக்காக தயார் செய்கிறார். எப்படி அப்படின்னு சொன்னால், எந்த காட்டில் கொண்டு போய் விடப்போட போகிறாரோ அங்கே அவருடைய தேவைகள், ஒரு மனிதன் வாழக்கூடிய தேவைகளை அங்கே தயார் செய்கிறார். ஒரு ஆண்டு தன்னுடைய வசிப்பிடத்தை உள்ள மிருகங்களை அப்புறப்படுத்த முயற்சிக்கிறார். அடுத்து அங்கு ஒரு மாளிகையை கட்டுகிறார். அடுத்து தனக்கு தேவையான உணவுகளை, இப்படி ஒவ்வொரு ஆண்டுகளும் ஒவ்வொரு தேவைகளை அந்த காட்டில் ரெடி செய்து கொண்டே இருக்கிறார். 5வது ஆண்டு முடிவுற்று அந்த மக்கள் அவரை அழைத்து சென்று, அந்த காட்டுக்கு அழைத்து சென்று விட தயாராகி சென்று கொண்டிருக்கிற வழியிலே இவருடைய முகத்தில் தெளிவும் பொலிவையும் பார்க்கின்றார்கள். அப்போ அந்த அரசரிடம் கேட்கின்ற அந்த மக்கள், இதுவரைக்கும் நாங்கள் அழைத்து சென்ற எந்த அரசர்களும் நிம்மதியோடு சென்றதே இல்லை, மிக துக்கத்தோடும் வருத்தத்தோடும் சென்றார்கள். ஆனால் நாம் உங்கள் முகத்தில் ஒரு தெளிவையும் அழகையும் பொலிவையும் நாம் பார்க்கின்றோம் அப்படின்னு அந்த மக்கள் கேட்கும் பொழுது, எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அவகாசத்தில், எனக்கு வழங்கப்பட்ட இந்த 5 ஆண்டு கால அவகாசத்தை நான் முறையாக பயன்படுத்தினேன். இப்படி நான் திரும்ப போக போகிற இடத்துக்காக எல்லா தேவைகளும் நான் செய்து விட்டேன். இப்போ நான் போகிற இடம், அரசாட்சி செய்த இடத்தை விட அழகான முறையில் கட்டி அமைத்து விட்டேன். ஆகவே நான் நிம்மதியாக செல்கிறேன் என்று சொல்கிறார். இதே தான் இஸ்லாத்தோட கான்செப்டும். உங்களுக்கு வழங்கப்பட்டது உங்களுடைய ஆயுள் காலம் மிக குறைந்த ஆயுள் காலம். முந்தைய சமூகத்தில் வழங்கப்பட்ட ஆயுள் காலம் இருக்கிறது, 1000 ஆண்டு காலம் வாழ்ந்த சமூகமும் இருக்கிறது, 950 ஆண்டு காலம் வாழ்ந்த சமூகமும் இருக்கிறது. இப்படி ஆரம்பத்திலிருந்து இப்போ நாம் பார்த்து வந்தோம் அப்படின்னு சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நூஹு இறை தூதரிலிருந்து ஒருவராக நாம் பார்க்கும் பொழுது ஆயுள் காலம் குறைந்து கொண்டே வந்து, முகமது நபியுடைய பொன்மொழியில் எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால், என்னுடைய பின்வரக்கூடிய சமூகத்திற்கு 60-70 இடைப்பட்ட வாழ்க்கை தான் இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள். இப்படி சுருக்கமான நம்ம வாழ்க்கையில் நாம் முறையாக நாம் அங்கே தயார் செய்து வறுமைக்குரிய ஒரு அழகிய மாளிகையை நாம் கட்டிவிட்டோம் என்று சொன்னால், அழிவே இல்லாத நிரந்தரமான அந்த வாழ்க்கையில் நாம் சந்தோஷமாக வாழ்ந்து விட முடியும். ஆனால் அந்த தயார் செய்து போன அந்த அரசருக்கு சொற்ப காலம்தான். அதற்கே அவர் அவ்வளோ அழகான முறையில் தன்னுடைய 5 ஆண்டு காலத்தை முறையாக செலவு செய்து வீதமுள்ள ஆயுள் காலத்துக்கு ஒரு 30-40 ஆண்டு காலத்துக்கு அழகாக தயார் செய்து விட்டார். ஆனால் நாம் அழிவே இல்லாத ஒரு வாழ்க்கையை செல்லப்போகிறோம் என்பதில் உறுதியாக இருக்கின்றோம். அப்படிதான் விசுவாசம் கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நம்மளுடைய தயாரிப்பினுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இப்படி நாம் சரியாக சிந்தித்தால் அழிவில்லாத அந்த வாழ்க்கைக்கு நாம் நிச்சயமாக இங்கிருந்து எல்லா தயாரிப்புகளும் செய்து கொள்ள முடியும். இந்த அழிவுள்ள வாழ்க்கையில் மூழ்கி கிடக்க மாட்டோம். இப்படிப்பட்ட உயர்தரமான சிந்தனையோடு வாழ்ந்தவர்கள் தான் முஹம்மது நபி வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்த இறை தூதர்களுடைய தோழர்கள். அவங்க எந்த அளவுக்கு வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு தோழருக்கு திருமணம் நடைபெறுகிறது. திருமணத்தின் அன்றே அநீதிக்கு எதிராகவும் நீதிக்காகவும் ஒரு போருக்கான அறிவிப்பு வருகிறது. அந்த போரிலே முதல் நாளிலேயே அவர் போய் அந்த போரிலே கலந்து கொள்கிறார். அங்கேயே மரணித்து விடுகிறார். அவருடைய இந்த உலகத்தினுடைய பற்றும், நிரந்தரமான அந்த மறுமைக்கான பற்றும் தெளிவாக இருந்ததனுடைய ஒரு காரணத்தினால் அவர் என்ன செய்தார், நாம் திரும்ப போகக்கூடிய ஊருக்காக எல்லா தயாரிப்புகளையும் செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அந்த போரிலே போய் கலந்து கொண்டார். அநீதிக்கு எதிராக போராடி மரணித்தார். இஸ்லாம் இது மாதிரியான அநீதிக்கு எதிராக போராட சொல்கிறது. ஆனால் இன்றைக்கு சிலர் தவறான முறையிலே அதை மக்களுக்கு முன்னிலே பிரச்சாரம் செய்கிறார்கள், சிலர் தவறாகவும் வழி நடக்கிறார்கள், அது வேறு விஷயம். ஆனால் சரியான நிலையில் யார் இது மாதிரியான இன்னொரு வாழ்க்கைக்காக, அதாவது அழிவில்லாத வாழ்க்கைக்காக யார் தங்களை தயார் செய்து கொள்வார்களோ அவர்களுக்கு உன்னதமான பரிசு இருக்கிறது. அப்படிப்பட்ட உன்னதமான பரிசுக்குரியவர்களாக நாம் அனைவரும் ஆக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். வாஹர்தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.